வந்து ஒரு அறிவறுப்பான அல்லது வித்தியாசமான உணர்வை இதில் வெளிப்படுத்தி இருந்தது. அந்த வசனத்தை இருந்து விலக்கி வேற விதமாக கதைச்சிருக்கலாம், எப்படி கதைச்சிருக்கலாம், ஒரு சீரழிச்சு இருக்கிறது அப்படி ஏதாவது என்றாலும் அது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஒரு மெதுமையான போக்கில் கதைச்சிருக்கலாம், அல்லது அது வந்து திடீரென ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை அந்த பிள்ளைக்கு மேலும் கொடுக்கும். அதை அப்படி சொல்ல தேவையில்லை, முதல் ஏற்கனவே முதல் கதைச்ச மாதிரியே கதைச்சிருக்கலாம். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதிலே நிறைய பேருக்கு இது பிள்ளைங்கிற விஷயம் உணரப்படும், இதே போல உணரப்படும் சில விஷயம் அப்படித்தான். நாங்கள் திடீரென்று கேட்கக்குள்ளதான் எங்களால் உணர முடியும், நாங்கள் இது பிள்ளையா தோன்றுது, ஆகவே நாங்கள் சொல்லக்கூடாதுன்றது. இதே மாதிரியான நிறைய ஆட்டுகள் செய்யப்படுகின்ற பொழுது இல்லை மாற்றங்களை கூட வாய்ப்பு இருக்கு. நன்றி சார் உங்களோட கருத்துக்களுக்கு. உண்மையிலே இந்த சமூகத்திலே எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேணும், மாற்றம் வேணும் என்றதான் நாங்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்களும் எங்களுடைய கருவிகளாக நீங்க இருக்கிறீங்க, நீங்களும் இந்த சமூகத்துக்குள்ள போய் மாற்றங்களை ஏற்படுத்த வேணும், நீங்க மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏனென்றா எங்கட சமூகம் இப்ப ஒரு பாரிய ஒரு கீழ்மட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு. சமூக பிரச்சனைகளாக போதை வஸ்து பாவனை இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எங்கட சமூகத்துக்குள்ள அதிகரித்து கொண்டே போகுது. அதால எங்களுடைய இளம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இதுல இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஆகவே